அல்மியா டிஎஸ்பி எவ்ரி ஹோம் ஹாப்பி ஆஃபர் அட்டகாசமான பைக் மேலும் ஒவ்வொரு முறையும் நிச்சய பரிசெய்விலும் வாய்ப்பு இது பாட்டிக்கு சுகர் கம்மியா போடணும் காபி குடிக்கும் போது பாட்டி சுகர் போட சொல்லி பயங்கரமா தாஜா பண்ணுவாங்க அப்படியே நாம அத கண்டுக்கவே கூடாது அத்தை எப்பவுமே காபி தான் குடிப்பாங்க ஆனா ஸ்ட்ராங்கா குடிக்கணும் மாமாக்கு எப்பவுமே ஃபேவரட் டீ தான் லைட்டாவும் இருக்க கூடாது ஸ்ட்ராங்காவும் இருக்க கூடாது அப்படியே மீடியமா இருக்கணும் அம்மாக்கு இஞ்சி டீ அக்கா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இந்த காபி எடுத்து போட்டா சரி இஞ்சி டீ ஒக்கர் ஒக்கர் என்ன பாட்டி அதெல்லாம் சரி எனக்கு சக்கரை வியாதி இருக்கு காபில சக்கரை கம்மியா போடணும்னு யார் சொன்னது ரோஜா சொன்னாளா அவ பேச்செல்லாம் கேட்க கூடாது காபில நிறைய சக்கரை போட்டு கொண்டா அப்பதான் எனக்கு பிடிக்கும் போ சரி பாட்டி அஸ்வின் மாமா என்ன பூஜா கண்ணு காபி பிஸ்கட் எல்லாம் ரெடி சாப்பிடுவாங்க மாமா தோ வர வர ஏய் நில்லுடி என்னடி குத்துக்கல் மாதிரி நாங்க மூணு பேர் இருக்கோம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்ல இல்லாத அஸ்வின மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்க அஸ்வின் என் புருஷன் நீங்க யாரு என்னது நாங்க யாரா சொன்னாங்க இந்த ஜாடையில பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் ஒரு டீ காபிக்கு நான் உங்ககிட்ட கையேந்தி நிக்கணுமா இப்படி ட்ரீட் பண்றதை ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல உன்னை மகாராணி மாதிரி பல்லக்கல தாங்கி நாங்க தூக்கிட்டு போவோம்னு நினைச்சியா இத பாரு உன்னை இப்படி சுதந்திரமா விட்டு வச்சதே பெரிய விஷயம் அம்மா தாயேன்னு உனக்காக செய்யறதுக்கு நாங்க ஒண்ணும் உனக்கு வேலைக்காரங்க கிடையாது உனக்கு பசிச்சா நீதான் ஆக்கி திங்கணும் உனக்கு எது வேணாலும் நீதான் செஞ்சுக்கணும் என்னடி முறைக்கிற உனக்குதான் நாங்க பண்ற ட்ரீட்மெண்ட் பிடிக்கல உன்னை ஒதுக்கி வச்சிட்டோம் சொல்ற அப்புறம் எதுக்கு இங்க இருக்கிற மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பு பாட்டி பாட்டி போதும் இதுக்கு மேல அணுவ அவமானப்படுத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன் அணு என்ன எல்லாருமே கம்பளி பூச்சிய பாக்குற மாதிரி ஹரவரப்பா பாக்குறீங்கல்ல பாருங்க நல்லா பாருங்க ஒரே நாள் நீங்களே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உங்க முன்னாடி வந்து நிப்பேன் என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு ஆசிரமத்தில் இருக்கும் போதே இவ்வளவு விட அதிகமா படிச்சவனா இவ்வளவு விட அதிகமா சம்பாதிச்சவனா சட்டம் சட்டம்னு நீங்க பீத்திட்டு இருக்கீங்களே அந்த சட்டத்தை பத்தி எனக்கும் தெரியும் கரஸ்பாண்டன்ட்ல லா படிச்சவனா யாருக்காவது இது தெரியுமா என் வாழ்க்கை எங்கேயோ எப்படியோ போயிருக்கும் எல்லாம் இவளால தான் அந்த ஆசிரமத்துல இவ என்ன பண்ண கொடுமை அதனால இவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் இனிமே காயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து என் மனசை காயப்படுத்திட்டீங்கல்ல அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் உங்க எல்லாருக்குமே இப்ப ஒண்ணு சொல்றேன் நீங்க பாக்குற இந்த அணு நிஜம் கிடையாது எனக்கும் மனசு இருக்கு வாழ்க்கை இருக்கு இந்த வீட்டுல நின்னு சொல்றேன்
உங்க முன்னாடியே வளர்ந்து ஆள் ஆகி காமிக்கிறேன். ஆ உங்களை விட ஒரு படி மேல போய் காமிக்கிறேன். அதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இந்த அனு யாருன்னு நான் எல்லாருக்கும் காட்டுறேன். காட்டுவேன். ஆ காட்டு காட்டு தலை. सर सर जूस सर. ओ ओके थैंक यू. वेलकम सर. दा जूस कुड़ी इल इनक वेंडा இந்த வேண்டாம் முடியாது. இந்த மாதிரி நெகட்டிவா பேசறதால எனக்கு பிடிக்காது. Come on, take it. ஆர்டர் சார். ரெண்டு ஜூஸ். ஓகே சார். ஓகே. சார் இங்க வாங்க. என்ன சொல்றீங்க? ரெண்டு வாட்டர்மேலன் சொல்லட்டுமா? சூப்பர் சார். அப்படியே சொல்லுங்க. ரெண்டு வாட்டர்மேலா. ஓகே சார். எல்லாத்துக்குமே இப்படி யோசிச்சிருந்தா எப்படி சுபா? லைஃப் எங்கிறது ஒரு தடவை தான். இருக்கிற வரைக்கும் ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி முடிச்சிடணும். ஜூஸ் குடி குடி சுபா. அம்மா சார் இந்த அனுவ பாத்தீங்களா சார்? வீட்ல இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கெஞ்சி கூத்தாடி மல்லு கட்டினா. சரி போனா போதுன்னு வீட்ல தங்க வச்சா திரும்பவும் வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டா. ரோஜா அவ எப்பவுமே அப்படிதான். அவ மாறவே மாட்டா. அவ விஷயத்துல இயற்கை குணத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூரமா வச்சுட்டு மாறிக்கணும். இப்ப அவளை பத்தி பேசி ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ற? ஜூஸ் குடிச்சு இந்த டைமை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல. சரும் வாடர். தேங்க் யூ. வெல்கம் சார். போச்சுன்னு தெரியலையே. காடுமே ரோஜா. ஜூஸ் ஏதோ புளிக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படியா? சார் நல்லதா இருக்கு சார். அப்படியா சொல்ற? ஆமா. சரி ஊன் ஜூஸ் கொடு.
இன்னவோ தெரியல ரோஜா, நீ குடிச்ச ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கே. இந்த ஹோட்டல்ல லக்ஸரி ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரூம் போட்டுருவா? சார் ப்ளீஸ், நான் கல்யாணம் ஆனவர், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை இருக்கு ஓகே, புருஷன் இல்லையே, அவன் தான் போய் சேர்த்துட்டானே. சுபா, நீ இன்னும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. யாருக்குமே இல்லாம ஏன் வேஸ்ட் பண்ற? சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார். பொறுக்கும் போது எல்லாருமே அப்படியே பொறுக்கிறாங்க, அப்படியே பழகிக்க வேண்டியதுதான். சார் பில் சார். தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ், ஆஃபீஸ் ஒர்க்குன்னு நீங்க சொன்னதுனால தான் உங்க கூட கார்ல வந்தேன். நான் கூட உனக்கு வேலை கொடுத்தது உன் படிப்புக்கோ திறமைக்கோ இல்ல, உன் வாலிபத்துக்காகத்தான். நீ வேலை கேட்டு வந்தப்போ உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. புருஷன் இல்ல, தனியா வேற இருக்க, அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்து தான் நான் உனக்கு வேலையை கொடுத்தேன். நீ குழந்தை ஆபீஸ் கொண்டு வரத்துக்கும் குழந்தை ஆபீஸ் நேரத்தில் பாத்துக்கிறதுக்கும் நான் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன்? எதுக்்காக? எல்லா அதுக்காக தான். சுபா, எந்த மடையனாவது ஆதாயம் இல்லாம ஆத்த கட்டி இறைப்பானா? இங்க பார் சுபா, உனக்கு யாரும் இல்லை, குழந்தைய படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், நல்லது கெட்டதுன்னு பார்த்து செய்ய உனக்கு அவசியம் ஒரு துணை தேவை. நீ என்ன பார்த்துக்க, நான் உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். சரி போலாமா? வா. அம்மா, பாப்பா பாத்து நிறுத்திட்டீங்களே. அதுக்கு இனிமேல் தான் பிளான் பண்ணனும். ஓ, பிளானிங்ல இருக்கீங்களா? நிச்சயமா நீங்க ஒரு பெஸ்ட் அம்மா பவு இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்ஸ். பை பை. சார், கிளம்பலாம் சார். என்ன அவசரம்? வாங்க சார், போய் பார்க்கலாம். ஏய் சுபா, நில்லு. ஏய், ஐயோ சார், என்ன
சுபா, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வா, வந்து கார்ல ஏறு. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ரோஜா, ஏதோ பிரச்சனை நினைக்கிற. சுபா, ஒழுங்க நான் சொல்றது கேளு. வான் சொல்றேன். வா போய் பார்க்கலாம். வாங்க சார், போய் பார்க்கலாம். இந்த டென்ஷன் பண்ணாம வந்து கார்ல ஏறு. ஹலோ மிஸ்டர். என்ன மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல எங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஏமா, ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவர என் பாஸ் தான். வேலையில சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதான் அப்படி, வேற ஒண்ணு இல்ல. நீங்க போங்க சார். வேலையில தப்பு பண்ணா ஆபீஸ்ல தானே வச்சு திட்டணும். இங்க காருக்குள்ள வச்சு என்ன? ஹலோ, இது எங்க பர்சனல் மேட்டர். நீங்க மூக்கு நுழைக்க வேண்டாம், கிளம்புங்க. அவங்க ஆபீஸ் மேட்டர்னு சொல்றாங்க, நீங்க பர்சனல் மேட்டர்னு சொல்றீங்க. ரெண்டு மேட்டருக்கும் பப்ளிக்ல என்ன வேலை? ஏதோ சரியில்லையே. ஹலோ ஹலோ, நில்லுங்க. ஹே ரோஜா சார், என்ன சார் இந்த பர்ஸ்? சார், இது அந்த பொண்ணோட பர்ஸ் தான் சார். எப்படி சொல்ற, இது அந்த பொண்ணோட தான்? அப்ப அட்ரஸ் இருக்கான்னு பாரு. சுபா சார், இங்க இந்த இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா சார்? ரோஜா, போற வழியில தான் இந்த அட்ரஸ் இருக்கு. அப்படி போகும்போது குடுத்து போயிடலாமா? சரி சார், வா ஏறு. தேங்க்ஸ் மேடம். குட் மார்னிங் சார். என்னம்மா, ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல போது நிக்கிற, என்ன விஷயம்? எனக்கு ஒரு வேலை வேணும் சார். வேலை வேணும்? நான் என்ன எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸா வச்சு நடத்துறேன், என்கிட்ட வந்து வேலை கேக்குறேன் சார்? உங்களுக்கு ஜூனியரா எனக்கு ஒரு வேலை வேணும் சார். என்கிட்ட ஜூனியராவா? எனக்கு ஜூனியரா வேலை செய்யறது அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா உனக்கு? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா? உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? லா நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார், நானும் லா படிச்சிருக்கேன் சார். லா படிச்சிருக்கியா? பையா கணேஷ் கொலைகேஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போதே எனக்கு வர நெருக்கடிகளை சட்டபூர்வமா சமாளிக்கணும்னு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். இது என்னோட சர்டிபிகேட் சார். சர்டிபிகேட் எல்லாம் ஓகே, ஆனா என்கிட்ட இப்ப வேக்கன்ட் இல்லையம்மா. 12 ஜூனியர்ஸ் இருக்காங்க. உனக்கு எங்க இருந்து வேலை தரது சார்? எனக்கு கண்டிப்பா வேலை வேணும் சார். என்ன அசிங்கப்படுத்தின அந்த அர்ஜுன் குடும்பத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். நான் யாருன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்தாதான் நான் சாதிக்க முடியும் சார். ப்ளீஸ் சார்.
ஏமா ரோஜாவ சுட்ட கேஸ்ல நீ நடந்துகிட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன் மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லம்மா. நீ எனக்கு கிளைண்டா இருக்கும்போது நிறைய பணம் கொடுத்த. அதுக்கு நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணி அர்ஜுன் கூட சண்டை போட்டேன். ஆனா இப்போ உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாதேமா. அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. உன்னை எல்லாம் என்னால ஜூனியரா வச்சுக்க முடியாது. நீ கிளம்பு. சார் நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணி எனக்கு என்ன ஆகப்போகுது? நான் யாருன்னு அந்த அர்ஜுன் பாய்கிட்ட ப்ரூவ் பண்ணவே போராடிக்கிட்டு இருக்கேன். இதுல நீ எனக்கு ப்ரூவ் பண்ண போறியா? கிளம்பு கிளம்பு. நான் உங்க கூட இருந்தா நீங்க அர்ஜுனை ஜெயிக்கலாம். நீங்க யாருன்னு அந்த அர்ஜுனுக்கு ப்ரூவ் பண்ணலாம் சார். என்ன சொல்ல வர நீ? இப்போ நான் எங்க இருக்கேன்? அர்ஜுன் வீட்ல 50 கேஸ் ஃப்ரீயா சர்வீஸ் பண்றேன்னு சொல்லி அர்ஜுன் ஜட்ஜ் கிட்ட வாக்கு கொடுத்திருக்கான். அதுல ஒண்ணுல தான் அவன் ஜெயிச்சிருக்கான். மீதி 49 கேஸ் இருக்கு சார். ஒவ்வொரு கேஸ்லயும் அவன் என்ன பண்றான் என்ன மூவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்க கிட்ட சொல்லிட்டான். அவனை ஈஸியா உங்களால ஜெயிக்க முடியும்ல சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.